மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேச அறப்பூர் இயக்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தத்தில் முறைகேடு என அறப்பூர் இயக்கத்தின் குற்றச்சாட்டிற்கு எதிராக 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தபொழுது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு ஆதரவாக டெண்டர் வழங்கப்பட்டது என்று குற்றம் சாட்டுவது தவறு என்றும், இது தொடர்பான எவ்வித டெண்டரிலும் தான் கலந்து கொள்ளவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில்தான் எடப்பாடி பழனிசாமி மீது புகார் அளித்ததாகவும், அது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகாரைத்தான் சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் அறப்பூர் இயக்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்துள்ள வழக்கில் முகாந்திரம் இருப்பதால் அவருக்கு எதிராக அவதூறான கருத்துக்களையோ உண்மைக்கு புறம்பான ஆதாரம் இல்லாத கருத்துக்களையோ தெரிவிக்க கூடாது என்று அறப்பூர் இயக்கத்திற்கு தடை விதித்து வழக்கை ஒத்திவைத்தார். தமிழகத்தில் ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் பக்தர்கள் அதிகம் வழிபாடு செய்யும் ஸ்தலமாகவும் உள்ள 5 திருக்கோயில்களில் அந்தந்த கோவில்களின் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையங்களை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், பண்ணாரி அருள்மிகு பண்ணாரியம்மன் திருக்கோயில், மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில், சங்கரன் கோயில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி கோயில் ஆகிய 5 திருக்கோயில்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தலைமை செயலர் இறையன்பு ஆகியோர் உடன் இருந்தனர். லஞ்ச ஒழிப்பு சட்டத்தை விரைந்து செயல்படுத்த மக்கள் நீதி மையம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மாநில செயலாளர் செந்தில் ஆறுமுகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யவே லஞ்சம் கேட்கும் ஏராளமான அதிகாரிகள் மீது குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்வதில்லை என்று கூறப்படுவதாகவும், இதனால் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி என்று முதல்வர் சொன்னது வெறும் பேச்சளவில் மட்டுமே உள்ளதாகவும், அதை செயல்படுத்தினால் மட்டுமே மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை வரும் என தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி இன்றளவும் நிறைவேற்றப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். விஞ்ஞானி நம்பி நாராயணன் இஸ்ரோவில் இருந்தபொழுது விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். 1994 ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் தொடர்பான ரகசிய தகவல்களை உளவு பார்த்ததாக நாராயணன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக பல ஆண்டுகள் சிறையில் இருந்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக கேரள முன்னாள் டிஜிபி சிபி மேத்யூ உள்பட 4 குற்றவாளிகளுக்கு கேரள உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன்ஜாமீனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த நீதிபதி எம் ஆர் ஷா தலைமையிலான அமர்வு 4 பேருக்கும் வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்தது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை 5 வாரங்களுக்கு கைது செய்யக்கூடாது எனவும், 4 பேருக்கும் வழங்கப்பட்ட முன்ஜாமீனை 4 வாரங்களுக்குள் மறுபரிசீலனை செய்யுமாறும் கேரள உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் 100,000+ நடமாடுவதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாத சுவாமி கோவிலுக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக மத்திய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கோவிலின் வடக்கு, தெற்கு, கிழக்கு ஆகிய ரத வீதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பு பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சில நாட்களாக கோவிலின் மேல்புற தட்டுவோடு உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பகுதிகளில் 100+ மேற்பட்டோர் உலா வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் செல்போன் மூலம் கருவறை கோபுரங்களை புகைப்படம் எடுப்பதும் அரங்கேறி வருகிறது. இதனை தடுக்க வேண்டிய காவல்துறையும் கோவில் நிர்வாகமும் ஆள் பற்றாக்குறை காரணமாக கண்டுகொள்ளாமல் இருப்பதாக ஆன்மீகவாதிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர்.
சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தபொழுதும் எரிபொருள் மீதான விலையை மத்திய அரசு குறைக்காததை கண்டித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையவில்லை. பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து மத்திய அரசு உச்சத்தில் வைத்துள்ளது. 2014 கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் 8,500 ரூபாயாக இருந்தபொழுது பெட்ரோல் ஒரு லிட்டர் 72 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது கச்சா எண்ணெய் விலை குறைந்தபொழுதும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாய்க்கும் மேல் விற்பனை செய்யப்படுவது பாஜகவினரின் பகல் கொள்ளை என விமர்சித்துள்ளார். உத்தரகாண்டில் உள்ள இந்திய சீன எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்தியாவும் அமெரிக்காவும் மேற்கொண்டு வரும் ராணுவ பயிற்சி குறித்து சீனா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது. இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் சீனா இடையேயான ஒப்பந்தத்தை மீறுவதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி கூறுகையில், இந்திய அமெரிக்க ராணுவ பயிற்சிக்கும் ஒப்பந்தத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. சீனாதான் 1993 மற்றும் 1996 ஒப்பந்தத்தை மீறியுள்ளது. இந்தியா எந்த நாட்டுடன் ராணுவ பயிற்சி நடத்துகிறது, யாருடன் ராணுவ பயிற்சி நடத்தவில்லை என்பது இந்தியாவின் உரிமை. அதில் மூன்றாம் தரப்பினருக்கு அதிகாரம் இல்லை. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே லடாக்கில் நிலவும் முட்டுக்கட்டை மற்றும் அமைதி முயற்சிகள் குறித்து பல நிலைகளில் முயற்சிகள் நடந்து வருகிறது. அது நல்ல பலனை தரும் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்த பலர் தற்கொலை செய்து தங்களது உயிரை மாய்த்துக் கொள்ளும் சோகம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இதை தடுக்கும் வகையில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தமிழக அரசு தடை செய்துள்ளது. இதற்கான தடை சட்டம் கொண்டு வந்து கவர்னர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிலையில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள 6வகுப்பு 3வது பருவ கணித பாட புத்தகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை எப்படி விளையாடுவது என்பது குறித்த பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கல்வித்துறையே ரம்மி விளையாட்டை கற்றுத்தரும் வகையில் முகவுரை விளக்க உரையுடன் இந்த பாடப்பகுதி தரப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரம்மி குறித்த பாடத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதன் காரணமாக இந்த பாடப்பகுதியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கல்வியாண்டில்தான் இந்த பாடப்பகுதி இடம்பெற்று இருப்பதாகவும், அடுத்த கல்வியாண்டு முதல் ரம்மி விளையாட்டு குறித்த பாடப்பகுதி முழுவதுமாக நீக்கப்படும் என்றும் கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த ராஜா சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். இவர் குழந்தைகளின் ஆபாச புகைப்படங்கள், வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் உள்ள பல வெப்சைட்டுகளுக்கு அனுப்பி அதன் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அவரது மொபைல் போன், லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. மேலும் இதில் வேறு யாரெல்லாம் சம்பந்த என்று சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் ஆணையம் TNBSC நடத்திய Group 1 பணிகளுக்கான முதல்நிலை தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பல விடைகள் தவறாக உள்ளன. முதல் தொகுதி போட்டித் தேர்வுகளில் குளறுபடிகள் நிகழ்ந்திருப்பதும், முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோர் விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதும் நியாயமற்றவையாகும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் சரியான விடை குறிப்புகளை வெளியிட்டு அதன் அடிப்படையில்தான் முதல்நிலை தேர்வின் விடைத்தாள்கள் திருத்தப்பட வேண்டும் என அரசு பணியாளர் தேர்வாணையத்தை வலியுறுத்தியுள்ளார்.